இன்று மத்திய அரசினூடாக சுகாதார அமைச்சினூடாக இன்று கிழக்கு மாகாணத்துக்கு மருந்து கலவையாளர்கள் என்ற டிஸ்பென்சரி நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற நிலையில் பாரிய பிரச்சினைக்குள் இன்று சுகாதார அமைச்சராக இருக்கின்ற நிலைமையில் இன்றாயிருக்கின்றோம். இருந்தபோதிலும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ராஜித சுகாதார அமைச்சர் அமைச்சரவையிலே கிழக்கு மாகாணத்தினுடைய மருந்து டிஸ்பென்சரி குறைபாடுகளை ஆளாணிகளை நாங்கள் முன்வைத்த போது 56 ஆளாணிகள் இருக்கின்ற போது இன்று கிழக்கு மாகாணத்துக்கு ஒட்டுமொத்தமாக 19 டிஸ்பென்சரிகள் நியமனங்கள் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற போதிலும் ஏற்கனவே 10 வருடங்கள் 5 வருடங்கள் 6 வருடங்கள் இருக்கின்ற மருந்து கலவையாளர்களை விடுவிக்க வேண்டும் என்று 17 பேர்களை விடுவிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இதனை வைத்தியசாலைகளில் பாரிய சிக்கல்களுக்குள் நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 2 வாரத்துக்கு முன்பு ஒரு வைத்தியசாலையில் ஊழியர்கள் மருந்துகளை கொடுப்பதாக நோயாளிகள் பாதிக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்று தற்போது இந்த நியமனம் வழங்க வேண்டும், புதிதாக புதிய இடங்களுக்கு நியமனம் செய்வதா, அல்லது கடந்த காலத்தில் இங்கு இனி மாகாணங்களிலிருந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வந்தவர்களை விடுவிப்பதாங்கிற ஒரு பிரச்சனை எங்களுக்கு இந்த நிலைமை எங்களுக்கு உருவாயிருக்கும். மத்திய அரசினுடைய ராஜித சேனாரத்ன அவர்களோடும் அதேபோன்று அமைச்சினுடைய செயலாளர் லைன் மினிஸ்ட்ரியினுடைய செயலாளர்களோடும் சென்றிணைந்து பேசி இதற்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் இன்று எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் நிலுவையில் இந்த நியமனத்தை வைத்திருக்கின்றோம்.